Belantaru me Belantaru me என்னை நடத்திடுமே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா பலந்தாருமே 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 உம் பலத்தாம் என்னை நடத்திடுமே உம் பலத்தாம் என்னை நடத்திடுமே அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காய் உம்முடைய வசனத்திற்காய் நன்றி சொல்லி எங்களுடைய இருதயம் சிந்தை உம்முடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், கீழ்ப்படிய உதவி செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனை நேசிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே நாம் கடந்த 3 வாரங்களாக, இன்றைக்கு 4வது பகுதியாய் 4வது வாரமாய் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். We've been meditating on the theme of love God for the last 3 Sundays, and today we are on the 4th part of this 4 Sunday series on loving God. 3 பாகமாய் நாம் கவனித்ததை சுருக்கமாய் நான் சொல்லி 4வது பாகத்திற்குள்ளாய் நுழைய இருக்கிறோம். We are going to share quickly about the 3 earlier parts that we have heard before, and before we enter into the 4th part. தேவனை முழு இதயத்தோடு நாம் நேசிக்க வேண்டும். We need to love God with all our heart. இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அது கட்டுப்பாட்டு மையம் என்று சொல்லலாம். When we think of the loving God with all our heart, the heart refers to the control center of our lives. அடுத்தபடியாக நம் முழு ஆத்துமாவோடு அவரை நேசிக்க வேண்டும். We need to love him with all our soul. நம்முடைய ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அந்த கட்டுப்பாட்டு மையத்தை நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆத்துமா என்று சொல்லலாம். So the person who controls the control center is known as the soul, the personality, the inner person within our life. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது the third area we look at is முழு சிந்தை. அதாவது தமிழ்ல மனதோடு போட்டிருக்கிறோம், அதோடைய அர்த்தம் சிந்தையை குறிக்கிறது. முழு சிந்தையோடு நாம் தேவனை நேசிக்க வேண்டும். We need to love God with all our mind. Mind refers to mind. சிந்தை என்று சொல்லும் பொழுது அந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து செயல்படுகிற அந்த சிஸ்டம், அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் சிஸ்டம் என்று சொல்லலாம். Alright, is a computerized system that works out everything that goes out from the control center. இது தான் நம்முடைய சிந்தை என்று சொல்லக்கூடும். அப்ப சிந்தை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனை நேசிக்க வேண்டும். இது Mark 12:30-31 சார்ந்திருக்கிறது. நாம் இணைந்து ஆங்கிலத்தில் வாசித்து அதற்கு பிறகு இணைந்து தமிழில் வாசித்து நாம் கடந்து செல்வோம். Let's read in the English together before we read the Tamil together. சேர்ந்து வாசிப்போம். ஸ்கிரீன்ல இருக்கிற வண்ணமாகவே நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Together, love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. The second is this: love your neighbor as yourself. There is no commandment greater than these. Amen. Tamil la serndu vasippom. ஆமென். நம்முடைய உண்மையான பலன் என்ன?
What is your real strength? Balan endru sollum bolathu nammudaiya balan enna endru kekkum bolathu, when somebody asks what is your strength, what is your real strength, what does it refer to? நம்மளுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உடனே எப்படியே மசில்ஸ் காமிச்சிருவாங்க, பைசெப்ஸ் காமிச்சிருவாங்க. Alright, if you ask children, they will immediately show their biceps and say, hey, you see, this is my real strength. They will compare. பிள்ளைங்களும் பிள்ளைங்களும் கம்பேர் பண்ணிக்குவாங்க, என்னுடைய மசில் உன்னுடைய மசிலோட பெருசாக இருக்கு. அதுதான் அவர்களுக்கு தெரிந்த பலன். அநேகருக்கு தெரிந்த பலன் கூட அதை தான் குறிக்கிறது. Many of us understand strength as the physical strength, as brother shared just now. Children compare their muscles with other children's muscles and say, you see, mine is bigger, I'm stronger, I can carry more, I can do more. Na innum adhigama seiya mudiyum, adhigama solla mudiyum. But how does God explain? தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாய் அதை எப்படி விளக்க கூடும் என்றால், இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது, லவ் த லார்ட் யோர் காட் வித் ஆல் யோர் ஸ்ட்ரெங்த். தமிழ் எப்படி போட்டிருக்கு? உங்களுடைய முழு பல மட்டுமல்ல, முழு பலத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும். அப்ப தேவனை நாம் எப்படி முழு பலத்தோடு நேசிப்பது? ஹவு டு வி லவ் காட் வித் ஆல் அவர் ஸ்ட்ரெங்த்? பலம் என்று சொல்லும் பொழுது இந்த பகுதியிலே இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அர்த்தம் என்ன? What does the word strength mean in this passage? How do we understand it? அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதனுடைய கிரேக்க மொழியில இஸ்கூஸ் என்று சொல்வார்கள். சொல்லுங்க, இஸ்கூஸ். ஆல்ரைட், இஸ்கூஸ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மாமிச சரீர பலனை மாத்திரம் அது குறிக்கவில்லை, அதை சார்ந்து இருக்கிறது. When the word iskus is mentioned, it does not refer to the strength of the human muscular system alone, although it includes that, but it refers more to all our human ability. நம்முடைய மனுஷிய தன்மைகள், நம்முடைய எல்லா தன்மைகள் அதை சார்ந்து இருக்கிறது. அது உள்ளான தன்மைகள், வெளிரங்கமான தன்மைகள். It refers to the internal and the external factors or the abilities that we have. Our might, our power, our strength. நம்மிடத்தில் இருக்கிற பலன், நம்மிடத்தில் இருக்கிற திறன், நம்மிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இது சார்ந்திருக்கிறது. அப்ப இது செயலுக்குள்ளாக கொண்டு வருகிற எல்லாமே சார்ந்திருக்கிறது. It includes everything that we put into our action. அப்ப பலன், முழு பலத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா செயல்களும் அவரை நேசிக்கிற செயல்களாக இருக்க வேண்டும். So to love God with all our strength, it means that every action of our lives must be done out of love for Him and obedience to Him. அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்கிற செயல்கள் தான் தேவனை நேசிக்கிற செயல்கள் என்று சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நேசிக்கிற விருப்பம் நமக்கு உண்டு. We have the desire to love God with all our heart, our soul, our strength. We want to, we have the desire to love God with all our being, but we can't. We struggle. விருப்பம் உண்டு, ஆனால் அது செயலிலே கொண்டு வருவதற்கு போராட்டமா இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் அதிகமாய் ஆண்டவரை நேசிப்போம், அழகாய் பாடுவோம், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வோம். நாலு தினத்துல ஏதாவது பிரச்சனை காரியம் வரும் பொழுது சோர்ந்து போயிடும். There are times that we are on the upper level of serving God, loving God, singing for God, doing ministry for God. The next day suddenly there's a drop, and then we are not very fervent for the Lord. And we are not able to love God wholeheartedly, consistently. தேவனை முழு இருதயத்தோடு நாம் தொடர்ச்சியாக அவரை நேசிக்க கூடியவர்களாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நாம் பலவீனமானவர்கள். We are weak. We have weaknesses. அதனால தான் பவுலானவர் ஜெபிக்கும் பொழுது 2 Corinthians 12:9 ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். In response to Paul's prayer, into God, God responds to him and answers him by saying, My grace
is sufficient for you, for my power is made perfect in weakness. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அப்ப பலவீனம், பலவீனம் உடையவர்களாக நம்மிடத்தில் பலவீனங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். We realize and we acknowledge that we have weaknesses. We want to, the desire is there, but the action is poor. ஆசை இருக்கிறது, செயல் ரொம்ப குறைவா இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், ஆனா பலவீனங்கள் இருக்கிற வரை நம் முழுமையாய் அவரை நேசிக்க முடியாது. ஆண்டவர் விட்டுவிடுகிற காரியங்களை விட்டுவிட முடியாது. That things that the Lord says let go, we are not able to let go. எது எது வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை பிடித்துக் கொள்ளுகிறோம். Whatever he says no to, we hold on to those things. Those are weaknesses. அவைகள் எல்லாம் என்னவென்றால் பலவீனங்கள். அந்த பலவீனங்களோடு தேவனை முழுமையாய் நேசிக்க முடியாது. We cannot love God wholeheartedly without letting go. So God says, now you acknowledge you have a weakness, I will help you. உன்னிடத்தில் ஒரு பலவீனம் உண்டு என்று, நீ பலவீனனாய் இருக்கிறாய் என்று உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது நான் உனக்கு உதவி செய்வேன். எனக்கு பலன் தேவை இல்லை என்று சொல்லுகிற வரை நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவருடைய உதவி நாம் நாடமாட்டோம். Until we acknowledge that we need his help and we need his power, we will not seek his help. ஒரு சிறு பையன் அவருடைய வீட்டுக்கு முன்னே விளையாண்டு கொண்டிருந்தாராம். அப்பா வந்து வீட்டுக்கு முன்னேயிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். A young boy was seated and playing in front of his house and the father was sitting at the porch. கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கல் தடுக்கி அந்த பையன் விழுந்துட்டான். He hit onto a rock. The young boy was, as he was playing, he stepped onto a rock and he fell and he got very angry and he kicked the rock. Romba kova pattu enna senjara andha kallu marubadi ethinara kaal vali eduthukichu. Appo enna senjar indha paiyan odanadiyaga andha kalla navuthuvadharku muyarchi eduthar. He made an effort to move this stone. So he tried. He tried to push. Muyarchi eduthar mudiyala. அப்பாட திரும்பி சொன்னாரா, அப்பா இந்த கல்லை நவுத்த முடியல அப்படின்னு சொன்னார். He said to the father, Father, I am not able to move the stone. அப்பா சொன்னாரா, உன்னோட முழு பலத்தோடு தள்ளுப்பா. So the father said to him, push with all your strength. So அந்த பையனும் இன்னும் முயற்சி எடுத்து வேர்த்து ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே கீழே கல்லு பக்கத்தில் உட்காந்துட்டா. அப்பா என்னால் முடியல. அப்பா சொன்னார், என்னது என்ன செய்யணும், முழு சொல்லுங்களேன், முழு பலத்தோடு தள்ளுப்பா அப்படின்னா. அப்ப மறுபடியும் பையனை ஏஞ்சிட்டு, சரி நான் வந்து தள்ளுறேன் சொல்லிட்டு தள்ளுறாரு. He started pushing again after the father said, push with all your strength. மறுபடியும் சோர்ந்து போன பிறகு அங்கேயே பக்கத்துல உட்கார்ந்துட்டு, என்னால முடியலப்பா என்று சொன்னான். He just sat beside the rock and he called to the father, said, Father, appa, I cannot do it anymore. அவங்க அப்பா அங்கேருந்து எழுந்திருத்து வந்து, the father got up from his place, came to him. அவங்க அப்பா சொன்னாரா, நான் தான்ப்பா உன் பலன், நான் தான் உன்னுடைய முழு பலன், I am your strength. And the father helped him to move the rock from that place. அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் வரும்பொழுது, என்னால் முடியல என்று அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, என்னிடத்தில் பலவீனங்கள் உண்டு என்று அறிக்கை செய்யும் பொழுது, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் வருகிறார். ஆமென். When we acknowledge we have weaknesses, we are not able to, we may have that good desire but not able to, and we acknowledge before God and God says, I will come and empower you. And that's what Jesus said to his disciples. இயேசு தம்முடைய சீடர்களிடத்திலே இதை தான் சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 சீடர்களை காத்திருக்கும்படியாய் சொன்னார். God spoke to his disciples. Jesus spoke to his disciples and told them to wait. To wait for what? எதற்காக காத்திருக்கும்படியாய் சொல்கிறார்? You will receive power. அப்போஸ்தலர் 1:8 But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem, in all Judea, in Samaria, and to the ends of the earth. Vasiyungal. Parisutha Aavi
உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். God gives his Holy Spirit to us. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாசம் செய்கிறார். The Holy Spirit dwells in each and every one of us who believe in Jesus. அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். He is moving in the midst of us. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே நம் மத்தியில் இருக்கிறபடியினால் அவரை நாம் அனுபவிக்கிறோம். Because he is in our midst, he is in us, we are able to experience him in a very special way. But Jesus very clearly says, you will receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், பலன் அடையல. ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன், உண்மைதானே? The Holy Spirit has come, but we have not received power. ஐயா மட்டும் தான் இல்லைன்னாரு. பலன் அவர் அனுபவிக்கிறதுனால. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். ஆமென். When the Holy Spirit comes, he empowers, he gives us power. அந்த வல்லமையை, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும், வாஞ்சையாயிருக்க வேண்டும். ஒரு ஃபேன் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஃபேன் வேலை செய்யலைங்க, இந்த ஃபேன் வேலை செய்ய மாட்டது. சுத்தமா இருக்கா? சுத்தமா இருக்கு. அழகா இருக்கா? அழகா இருக்கு. வாரண்டி இருக்கா? வாரண்டி கூட இருக்குப்பா. When you bring a fan and you put there and you say, this fan is not working. Why is it not working? Is it new? Is it clean? Very new. Just bought it. Very clean. Got warranty also. But it is not working. Why is it not working? It is not plugged in. அது சரியான பலன் பெறாதபடியினால், வல்லமை பெறாதபடியினால், மின்சாரத்திற்குள்ளாக அது சேர்த்துக் கொள்ளப்படாதபடியினால் அது செயலற்றதான் இருக்கிறது. வெளியே தோற்றம் இருக்கிறது, உள்ளான பலன் இல்லாமல் இருக்கிறது. It has the outer appearance, but it has no inner power. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அல்லது பலன் பெற்று கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். The power of the Holy Spirit is essential for each believer, each child of God. We need the power of the Holy Spirit. அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜெபம் நமக்கு வேண்டும். We need to pray and ask, Lord, fill me with your power. உம்முடைய வல்லமையினாலே, அல்லது பலவீனத்திலேயே அமர்ந்திருப்போம், வசனத்தை மனப்பாடு பண்ணுவோம், அந்த வசனத்தின் வல்லமை அனுபவிக்காமல் இருப்போம். We may memorize the scripture. Oh, God said, my grace is sufficient for you. My power is made perfect in weakness. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். விளங்கலையே, நமக்கு அனுபவிக்கலையே என்றால் அந்த அந்த வாஞ்சை, அந்த ஜபம், அந்த தாகம் நமக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் இருக்க வேண்டும். எபேசியர் 1:19 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வல்லமை குறித்து வேத வசனம் குறிக்கிறது. The scripture refers to this, about this power within us. Ephesians chapter 1:19-20. The immeasurable greatness of his power in us who believe according to the working of his great might. வாசியுங்கள் 19:4. தம் கிறிஸ்துவை படியே 20 வாசிங்க தொடர்ந்து, விசுவாசிக்கிறவர்களாகிய யாரிடத்துல, யாரிடத்துல, சத்தமா சொல்லுங்க, யாரிடத்துல,
நம்மிடத்தில் என்ன செய்கிறதென்றால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய வல்லமை நம்மிடத்தில் வாசியுங்கள், காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப தம்முடைய வல்லமை, தம்முடைய மகத்துவ செயல்கள் நமக்குள்ளாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்குள்ளாய் செயல்படுகிற ஒரு வல்லமை. The work and the mighty power that is at work within us, the power in us who believe. Viswasikkira namakku avurudaiya vallamai namakkullai seyalpadugiradha. Indriki suyamuyarchiyile muyarchi eduthu thottu ponavargal soondu ponavargal anegar. There are many who have failed, who have come to a point of failure because of our own struggles, our own effort. We think, I can, then we cannot. Enala mudiyum endru solli muyarchi eduthu jebithu poradi ella seidha piragum nadakkala. Andha soolnalaiyila dhaan andavar sonna, andavare balavinathil ummudaiya balan. It is your power in my weakness. We need to experience the surpassing greatness of his power. Avarudaiya vallamaiyin மகத்துவத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான எலக்ட்ரிசிட்டி இருக்கு, டிஎன்பியில இருந்து பவர் சப்ளை வருது, நம்ம என்ன செய்யறோம், ஒரு மெழுவு திரி வச்சு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். அதற்கு ஒப்பாய் தான். ஐ நோ வாட் இஸ் மீன் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சர்பாசிங் கிரேட்னஸ் ஆஃப் இஸ் பவர். இமேஜின் வி ஹாவ் டிஎன்பி ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி, வி ஹவ் ஆல் த எலக்ட்ரிக் சிஸ்டம் இந்த வயரிங் சிஸ்டம் அண்ட் த லைட்டிங் சிஸ்டம், பட் வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட். வி ஆர் யூசிங் அ கேண்டல் டு ஜஸ்ட் மூவ் ஆன். We are not experiencing the fullness of his power. அவருடைய மகத்துவத்தின் வல்லமை அனுபவிக்காமல் உணராமல் இருக்கிறோம். ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஆமென். When we start experiencing his power, his glory, his strength in our life, you will be able to say like Paul. பவுலானவர் சொல்லுகிறதை போல பிலிப்பியர் 4:13 மனப்பாடமே சொல்லலாம்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அப்ப கிறிஸ்து என்ன செய்கிறாரா, நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நம்மை பலப்படுத்துகிறார். How does Christ strengthen us? It is by his Holy Spirit. He empowers and he fills us with strength. அந்த வல்லமை வரும் பொழுது, என்ன பலன் வரும் பொழுது என்ன செய்வோமா, எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன செய்ய, எல்லாவற்றையும் செய்யனா என்ன செய்ய, I can do all things. What does all things refer to? ஊழல் செய்யறதுக்கா, அட்டூழியம் செய்யறதுக்கா? ஐயா நல்ல விசுவாசி ஒருவர் அமர்ந்திருக்கிறார், மற்றவங்க எல்லாம் சிரிச்சே முடிச்சிட்டாங்க. எதற்காக ஆண்டவர் தம்முடைய பலனை கொடுக்கிறார்? Why does God empower us? Why does God give us power? எதற்காக? அவருடைய காரியங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. We have all the strength and the power that we can do all things for him. But we don't use that power for ourselves and our selfish reasons. அந்த வல்லமையை நம்முடைய சுயநலத்திற்கு, நம்முடைய சுயத்திற்கு, நம்முடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாய் மற்றவர்களை வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. We don't use that power to deceive, to manipulate others. But rather we use it for his glory alone. இன்றைக்கு ஆண்டவருடைய செயல்களுக்காக, இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து,
இனி பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம், அந்த வல்லமை, அந்த தாளந்து என்ன என்று நாம் கேட்க வேண்டும். We need to ask in prayer, say, Lord, what is that gifting? What is the talent? What is the power that is at work within me? எனக்குள்ளாய் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? இன்றைக்கு நமக்குள்ளாய் வைத்திருக்கிற தாளந்துகளை நாம் புதைத்து வைத்திருக்கிறபடியினால் அவருடைய வல்லமை அந்த தாளந்துகளை அபிஷேகம் செய்து பயன்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிறது. Because we have hidden our talents, His power is not able to work through our talents as we offer them to the Lord to be used for His glory, to be used for His purpose. சுயநலமாய் நமக்கு அல்லது புதைத்து அல்லது ஓய்வு பெற்று நாம் ஆண்டவருக்காக முழுமையாய் வாழாமல் இருக்கிறோம். Many of us live very selfish life. We think, okay, this is mine, or I don't want to be interested, or we have considered ourselves to be retired, and we say, I will just do what I can do on my own, or for me and for my family. எனக்காக என்னுடைய சுயத்திற்காக ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை யோசித்து பாருங்க. என்ன திறமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்துகள் அவரை கொடுத்திருக்கிறார், அந்த தாளந்துகள் அவருக்காக பயன்பட வேண்டுமா? நிச்சயமாகவே. His talents, the talents that God has given to us. சில பேர் நமக்கு நன்றாய் இசை வாசிக்க தெரியும், பாட தெரியும், பேசுகிற திறமை நல்லா இருக்கும். Some of us can sing well, play music instrument well. Some of us can speak well. Some of us can serve. பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கலாம். நம் எந்த வகையிலே எது செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும். என்ன? அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த வல்லமை எதற்காக கொடுக்கிறார்? அவருக்காக வாழணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். The power is given to us so that we will be empowered to live for him, to serve him. இன்றைக்கு அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களை, அவருடைய அவருக்காக செயல்படுகிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். God is seeking for people who will serve him, who will live for him. But we choose to live for ourselves. God is looking for servants. பணியாளர்களை, பணிவிடைக்காரர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். God is looking for servants, people who will serve him. And that is what it means when you say, love God with all our strength. முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறதுனா அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக பேசணும், அவருக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அவருக்காக ஊழியங்களை எடுத்து செய்ய வேண்டும். It is for him. ஆண்டவரை முழு இதயத்தோடும் நேசிக்கிறேன் சொல்லிட்டு ஊழியங்களை செய்யாமல் இருந்தால் அவருக்கு முழுமையான ஊழியர்களாக நாம் இருக்க முடியாது, முழுமையாக நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியாது. If we claim to love God with all our strength, but yet not serve him with all our ability and the talents and the giftings and the power that is given to us, we live a self-deceptive life that we say we love, but we really don't love him. In the image, in the servants wanted என்ற ஒரு விளம்பரம், ஒரு நபர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டார். இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் வாசித்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். ஐ ரிசீவ் திஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஃபெல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஆப்ட் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் வென் வி திங்க் அபவுட் திஸ் கால் அண்ட் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் அனவுன்ஸ்மெண்ட். சர்வன்ஸ் வாண்டட், பணியாளர்கள், பணிவிடைக்காரர்கள் தேவை, ஊழியர்கள் தேவை. வி ஹவ் அன்லிமிட்டட் ஓப்பனிங்ஸ் ஃபார் motivated servants to meet the needs of God's people. உற்சாகமாய் ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்காக, ஜனத்தின் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு அநேக வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டார்ட் இமீடியட்லி, உடனடியாக ஆரம்பிக்கலாம். இன்னொரு 10 வருஷம் நாங்கள் ரிட்டையர்மெண்ட் பிறகு ஆரம்பிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. ஸ்டார்ட் நவ், wherever you are, in whatever position that God has put us, start immediately. ஆண்டவரே, நான் என்ன இன்றைக்கு செய்ய முடியும் ஆண்டவரத்தில் கேட்கணும். Responsibilities include performing random acts of kindness. அதிலுடைய பொறுப்புகள் எதை சார்ந்திருக்கிறது என்றால், நாம் நன்மை செய்கிறவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Serving, பணிவிடை செய்ய வேண்டும். And pleasing God,
தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் செய்ய வேண்டும். அண்ட் டூயிங் வாட் ஹீ கால்ஸ் யூ டு டூ, எதற்காக அழைத்தாரோ அந்த ஊழியத்தை அறிந்து செய்ய வேண்டும். வி நீட் டு ஆஸ்க் காட், ஹெல்ப் மீ டு நோ மை காலிங். என்னுடைய அழைப்பு என்ன, இந்த தாளந்துகள் என்ன, எனக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்று அவரிடத்துல கேட்டு நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நோ ஸ்கில்ஸ் நீடட். நமக்கு வந்து ஸ்கில்ஸ் எப்படி தமிழில் சொல்லுவீங்க, திறமை. ஓகே, நமக்கு திறமை இல்லை அதனால செய்ய மாட்டேன்ல, ஆண்டவரே திறமை கொடுப்பார். God will give us the skills to do the needful. God will equip you with the on the job training. நீங்கள் இந்த ஊழியம் செய்கிற அந்த தருவாயிலேயே ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஊழியத்தில் வளரும்படியான திறமைகளையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் வல்லமையும் ஆண்டவரே கொடுப்பார். முழுமையாய் அவருக்காக செய்ய வேண்டும். Benefits include growth opportunities. அதோடைய பலன் பார்க்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தில் ஆவிக்குரிய முதற்சி அடைந்து நாம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. There are opportunities for spiritual maturity and growth in ministry, in giftings, in talents. ஆண்டவர் அந்த வளர்ச்சி கொடுப்பார். And leading to one incredible race at the end of your service. நம்முடைய ஊழியம் வாழ்க்கையெல்லாம் முடிந்த பிறகு காண்டவர் ஒரு உயர்வை கொடுப்பார். எங்க உயிர்த்தெழுதலின் உயர்வை கொடுப்பார். He will give us the race of resurrection to apply, contact whom? அவரை. இன்றைக்கு அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் முழு பலத்தோடு நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் இவ்வளோ நாள் அதை கட்டுப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன். I want to love you God with all my strength, but I have limited myself. I have held back, but today I have surrendered back my life to you. முழுமையாய் உம்மை நேசிக்க நான் அர்ப்பணம் செய்கிறேன். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும். I want to love God with all my heart, all my soul, all my mind, all my strength. If you don't want it to just be another series, okay, very nice, 4 sessions கேட்டுட்டே அதில் என்னுடைய வாழ்க்கையில் இது வார்த்தை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். It's just not just to please ourselves, நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தை, நம்முடைய பலன் எல்லாம் அவருக்காக இயங்க வேண்டும். Our heart, soul, mind, strength must desire for him, must long for him, must be on fire for him. Today we are called to love God. அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to stand together as we pray. பலன் இல்லா நேரத்தில் புது பலன் தருகிறவரே, உம்முடைய பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் முந்தியங்களில் அன்பு கூர்ந்தபடியால் நாங்கள் உம்மிலே அன்பு கூறுகிறோம். We love because you first loved us alone. Yennuirana Yesu yennuirode kalandir yennuire nanummai thudippe yennurave நானும்மை துதிப்பேன். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நானும்மை, என் உறவே நானும்மை துதிப்பேன். என் உயிரான
Soloma yen uirana 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 Yesu yen uirana Yesu yen uire nanum mai tudippen yen urave நான் உம்மை துதிப்பே உயிரான என் உயிரான என் உயிரான என் உயிரான சத்தத்தை உயர்த்தி என் உயிரான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு என் உயிரான இன்னும் சத்தமாய் அவரை நோக்கி கதறுவோமா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உறவே என் உறவே நான் உம்மை துதிப்பே என் உறவே நானும்மை துதிப்பேன் வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க அப்பா நான் உம்மை நேசிக்கிறதுல ரொம்ப குறைவாக இருக்கிறேன் ஐயா பலவீனமாக இருக்கிறேன் இன்னும் அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன் லார்ட் ஐ டிசையர் டு லவ் யூ மோ இன்னும் அதிகமாக நேசிக்கணும் அவரோடு பேசுங்க லவ் வி டிசையர் டு லவ் யூ மோர் இன்னும் அதிகமாக நேசிக்க விரும்புகிறோம் இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன் ஐயா இன்னும் அதிகமாய் ஆவியானவரே நிரப்புங்க ஐயா ஹோலி ஸ்பிரிட் fill us with the ability and the power to love you more to love you more இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் உள்ளம் மாறட்டும் சிந்தை மாறட்டும் எங்கள் ஆத்மாவிலே எங்களுடைய சந்தோஷம் அன்பு உண்டாகட்டும் ஐயா எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாய் எங்களுடைய அன்பை ஊற்றும்படியாய் ஹல்லேலூயா நிரப்புங்க ஐயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் மார்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 Yes Lord We desire to love you more இன்னும் அதிகமாய் 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 முழுமையாய் மாற கிருபை செய்யப்பா பலவீனத்தில் உம்முடைய பலன் உம்மை நேசிக்கத்தக்கதான பலன் எங்களுக்கு தருவதற்கு ஆக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு உம்மை நாங்கள் நேசிக்க அர்ப்பணம் செய்கிறோம் எங்களால் முடியாதப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் கிருபை செய்வீர்னு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க தேவனை முழுமையாய் நேசிங்கன்னு சொல்லுங்க just wish your neighbor and say love god fully love god with all your being முழுமையாய் அவரை நேசிக்கிற ஒரு ஜீவியம் கர்த்தர் தாமே நமக்கு கிருபையாய் தருவாராக அவரை அதிகமாய் நேசிப்போம் அதிகமாய் நேசித்து நாம் செயல்படுவோம் praise the lord praise the lord